ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வெளியில் தூக்கம் நம்ம உடம்பு ஆரோக்கியமே வச்சுக்கணும் தூக்கம் வந்து மிக முக்கியமானது ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ நேரம் தூங்கணுன்னா இப்போது பிறந்த குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதிமூணு டு பதினேழு மணி நேரம் கம்பல்சரி தூங்கி ஆகணும் ரெண்டாவது டீனேஜர்ஸ் சிறுவயதவர்கள் எட்டு டு ஒம்பது மணி நேரம் தூக்கம் வந்து இருக்கணும் பெரியவர்கள் ஏழு டு எட்டு மணி நேரம் கம்பல்சரி தூக்கம் இருக்கணும் தூங்குறமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தூங்குறது கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட தான் அதிக நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கோம் அது ஸ்பென்ட் பண்ணுறதுனால ப்ளூரை பாஸ் ஆகிறதுனால நம்ம ஹார்மோன் வந்து அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் ஆகிறதுனால தூங்குறது பார்த்தீங்கன்னா குறைச்சிரும் அடுத்து தூக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சிடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க இன்னொன்று நான் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க ரெம் தூக்கம் என்னென்னா இப்போது ஒரு மூணு மணி நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க அடுத்து நாலாவது மணி நேரம் பார்த்திங்கன்னா தூக்கம் போயிடும் பட் நீங்கள் வந்து கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க அதுதான் நம்ம வந்து ரெம் தூக்கம்னு சொல்லலாம் ரெண்டாவது நான் ரெம் தூக்கம்னா ஆழ்ந்த உறக்கம் உங்களை வந்து டெட்பாடி மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க அதுதான் நான்றம் தூக்கம்னு சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸ் பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் என்னென்னா ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு தூக்க பிரச்சனை தூங்க முடியாத இருக்காங்க தூக்க மாத்திரை தான் அவங்க தூங்க வைக்கிறாங்க சரிங்களா அப்போது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறாங்கன்னா ஆறாறு நிமிஷம் பார்த்திங்கன்னா தூக்கம் போயிடும் அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க நாம் வந்து தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா அவங்க ஐ மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அது அடுத்தது மசில் ரிலாக்ஸேஷன் சதை தளர்வு அது பார்த்தீங்கன்னா வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் மூணாவது ப்ராசஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் வந்து கம்மியாயிருங்க தூங்கிட்டு இருக்கும்போது சரிங்களா ரெண்டாவது ஸ்டேஜ் டூ அது வந்து கடினமான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லலாம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு கூப்பிட்டு எந்திரிச்சிக்குவாங்க அதுதான் வந்து ஸ்டேஜ் டூ ப்ராசஸ் இதில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மசில் ரிலாக்ஸேஷன் ஆகும் பட் அவங்க ஐ மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே நகராது அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கும் மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஃபுல்லாகவே இறங்கிடுங்க தூங்கிட்டு இருக்கும் மூணாவது ஸ்டேஜில் என்னென்னு பார்த்திங்கன்னா கடினமான உறக்கம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தட்டி எழுப்புனாங்குது அவங்களால எழுப்ப முடியாது எந்திரிக்க மாட்டாங்க இல்லைங்களா அதுதான் மூணாவது ஸ்டேஜ் அவங்களுக்கு நல்லா நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தோம்னா எந்திரிக்கவே முடியாது கடினமான தூக்கம்னு சொல்லலாம் ரெண்டாவது பாயிண்ட்டு ஐ ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்காது மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஃபுல் ரிலாக்ஸேஷன் இருக்கும் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும் நாலாவது பையன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ உற்பத்தியாக இருக்கும் பழுது நீக்கிறதுக்கும் இந்த தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும் அஞ்சாவது பையன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும் ஸ்லோவராக இருக்கும் நம்ம ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஃபைனல் நம்ம வந்து நோய் உற்பத்தி சக்தி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்குங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க